இந்துகரத்தனை ஆனை முகத்தோனே இந்தின் கிளம்பிரை போடும் ஏற்றனே நந்தி மகந்தனி ஞான கொழுந்தனே புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷாக்களாரத்ன மகேஷியர். நான் ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன் சார், அங்கே பார்த்துட்டு அவங்க சொன்ன விஷயம், இன்றைக்கி நான் கோயிலில் வந்து அபிஷேகம் ஆராதனை இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறதுக்கு இந்த ஆன்மீக தகவல் பிரதானமாக இருக்குது சார். யதார்த்தமாக இன்றைக்கி உங்களை கோயிலில் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வேண்டி நிறையா விஷயம் வேண்டியிருக்கேன், அத்தனையும் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி பக்தி ஸ்ரத்தையோடு ஒரு காரியத்தை பண்ணோம்னா நிச்சயம் அது கைகூடுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு அதை கடைபிடிக்கக்கூடியவங்க தான் அதுக்கு பெரிய உதாரணம்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான பதில், சிம்மவாகினின்னு சொல்லக்கூடிய யாருடைய பேர் சிம்மவாகினி? துர்கை, துர்காம்பாள், மகிஷாசுரமர்த்தினி அம்பாளுடைய பேர் தான் சிம்மவாகினின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருந்தது. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, அதாவது நாசிக்கில் வந்து ஜோதிர்லிங்கம், 12 ஜோதிர்லிங்கம் இருக்கு இல்லையா, இந்த ஜோதிர்லிங்கத்தில் வந்து நாசிக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குது, இந்த சுவாமியினுடைய அந்த ஆலயத்தினுடைய பெயர் என்ன? நீ கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு வீட்டில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு அம்மா வந்து வேலை கேட்டு வரா, எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறா. உடனே அவன் பார்த்தா, அவனை பார்த்தா வேலை செய்கிற மாதிரியே இல்லையே, சரி வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அந்த வீட்டில் வந்து இந்த வேலை அந்த வேலை எல்லா வேலையும் பார்ப்போம். இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பையனை பார்த்துக்கிட்டே இருப்பாள். பார்த்துக்கிட்டே இருந்து அந்த வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வருவாள். அப்படி செஞ்சு கொடுத்துட்டு வரும்போது இவங்க அம்மாவுக்கும் ஒரு சந்தேகம், எப்போ பார்த்தாலும் என் பையனை இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்க என்ன அப்படி அப்படின்னு ஒரு சந்தேகம். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் கூட்டும் போது பெருக்கும் போது அப்படியே கால் அப்படியே மேலேயே வச்சுட்டு இருப்பான், எடுக்க கூட மாட்டான், இருந்தாலும் கோச்சுப்பான் சில நேரம். அப்பவும் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவோம், எல்லா வேலையும் எடுத்து பண்ணும். இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தேகம், எப்போ பார்த்தா இந்த அம்மா இப்படியே பண்ணிட்டு இருக்கே, சரி என்ன தான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயம் வீட்டில் பயங்கர திட்டுறா, பயங்கர சத்தம் போடுறா, என்னம்மா நீ வேலை செஞ்சதே சரியில்லை, அப்படி ஆக்கு இப்படி ஆக்கு, நீ வீட்டை விட்டு வெளில போ, வேலையை வேண்டாம் போ அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த அம்மா என்ன சொல்கிறா, சார் சம்பளமே வேண்டாம், நான் வேணால் வேலை செய்கிறேன், நான் ரொம்ப இனிமேல் கரெக்டாக வேலை செய்யணும். இப்படி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னடா இது, இந்த அம்மா இப்படி பண்ணுறாளே அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு இருந்தா, சரி அப்படின்னு இந்த அம்மாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குதுன்னு அந்த அம்மா, அதாவது அந்த பையனோட அம்மாவுக்கு மட்டும் தெரியுது. அவங்க வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவட்ட சொல்லி இந்த அம்மாவை ஃபாலோ பண்ணு, என்னன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்ல, இந்த அம்மாவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். குடு 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 குடுன்னு ஓடி வர்றார் அவர். அம்மா 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 என்ன, இப்போ நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வராளே, ஆமாம் அவளுக்கு நம்ம விட 10 மடங்கு வசதி இருக்குமான்னார். என்னது 10 மடங்கு வசதிக்கு நம்ம வீட்டில், போடா உன்னை நம்பி சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவே அடுத்த நாள் பின்னாடியே போய் பார்க்குறா. உண்மை தான் அவர் சொன்னது. எதற்காகடா இப்படி பண்ணுறா, எதற்காகடா இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் அந்த அம்மா அடுத்த நாள் வந்தப்போ கேட்குறா, அம்மா நீங்கள் ரொம்ப வசதியானவா, ரொம்ப சௌக்கியமானவா, எதனால் டெய்லி எங்கள் வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள் எடுத்து பண்ணுறீங்க, கடைசியில் எங்கள் நாங்கள் சொல்லப்போனால் எங்களுக்கு உங்களோட வசதி கூட இல்லை, எதனால் நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னோம். அந்த அம்மா சொன்னால், பாசம் அப்படின்னா. பாசமா, என்ன பாசம்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை, என் பையன் மேலே நான் வச்சுருக்கிற அன்பு. என்ன அன்பா, என்ன என் பையன் உங்கள் பையன், என்ன உங்கள் பையன் கண், என் பையன் இறக்கும் பொழுது உங்கள் பையனுக்கும் கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துருந்தது, அந்த கண் வந்து என் பையன் இறந்ததுக்கப்புறம் அந்த கண்ணை டொனேட் பண்ணி நீங்கள் எடுத்து அந்த கண், அவனுடைய கண் வந்து என் பையனுடைய கண் தான். இது நடந்து கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா 5-6 வருஷம் முன்னாடி இருந்தது. இன்றைக்கி நான் உங்கள் பையன்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்கள் வீட்டுக்காரர் தான் இதெல்லாம் பண்ணார், எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சது உங்கள் பையன்தான் சொல்லிட்டு தினம் தினம் உங்கள் பையனை பார்க்கும்போது என் பையனை உங்கள் பையனாக பார்க்குறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கண், இந்த கண்ணை நான் எப்போவுமே அவன் பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், தினம் எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் நான் பார்த்துட்டே இருப்பேன், அவன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, அதனால தான் வசதி வாய்ப்புக்கு அப்பாற்பட்டு நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொன்னான், இல்லை உங்களுக்கு இவ்வளோ வசதி இருக்குது, அந்த அம்மா சிரிச்சிட்டே சொன்னான். அதாவது வசதி வாய்ப்பு பணம் சொத்து இதெல்லாம் அன்புக்கு அப்பாற்பட்டதுங்க, அன்பு பாசத்தை விட இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு இல்லை அப்படின்னு சொன்னான். ஒரு அம்மா
இவ்வளோ வசதியை வச்சுட்டு அந்த வீட்டில் வந்து சாதாரண வேலைக்கு கூட்டி பெருக்கி இருந்திருக்கா. வேற யாருக்காகவும் இல்லை, தன்னுடைய குழந்தை. அந்த குழந்தைய கண்ணாக பார்த்தால், அவன் தன்னையே இன்னொரு குழந்தைக்கு கண்ணாக கொடுத்தாள். அந்த கண்ணுக்காக அவர் வந்து வேலை செய்தார். இது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன். அன்பு பாசம் வந்துருச்சுன்னா பணமெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். அதனால் பணத்துக்காக ஓடுவோம், இருந்தாலும் அன்பு பாசம் வைப்போம். அது குடும்பத்தில் ஒரு பெரிய மதிப்பை தரும். மீண்டும் ஒரு அற்புதமான ஸ்டோரி நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 17/9/2020 சார்வரி வருஷம், புரட்டாசி மாதம், முதலாம் திருநாள், வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம். 10:57 வரை பின்பு உத்திரம். இன்றைய திதி அமாவாசை. 5:24 வரை பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம். நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. யவனண்டம் 6:00 முதல் 7:30 வரை. ஷடசதி புண்ணிய காலம் மகாலய அமாவாசை. இன்றைய தினத்தில் இந்த மகாலய அமாவாசை 14 நாள் எல்லாரும் ரொம்ப ஸ்ரத்தையா பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய புண்ணிய காரியங்களை நீங்க பண்ணியிருப்பேன். இந்த மகாலய அமாவாசைக்கு தர்ப்பண காரியங்கள் நம்மளுடைய பெரியவர்களுக்கு ஸ்ரத்தையா பக்தியாக அவர்களை நினைத்து நம்ம பிண்டங்கள் பிரதானங்கள் செய்யும் பொழுது அது நம்மளுடைய இனி வரக்கூடிய சங்கத்தினரை காப்பாற்றும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரியவங்க தான் நமக்கு பெரிய சக்தின்னு சொல்லுவாங்க. ஆக இன்றைய தினம் இந்த மகாலய அமாவாசை பூர்ணமாக அது நம் வீட்டில் இருந்த இறந்த பெரியவர்களுக்காக செய்யக்கூடிய அற்புதமான நாளாக, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சரி, இன்றைய தினம் பார்த்துட்டோம்னா அமாவாசை. நம்ம அமாவாசை இன்னைக்கு நம்மளுடைய பெரியப்பாவால் குழந்தையே கிடையாது. அந்த மாதிரி யாரும் இல்லாதவ, திக்கற்ற இருக்கிறவா, நம்ம சொந்த பந்தங்களுக்கு கூட இந்த பக்ஷ அமாவாசையில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் போய் சேரும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ விசேஷம். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரம் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். நாளில் உங்கள் ராசி பலன் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வராத பணவரவுகள் வந்து சேர்றதுக்குனாலும் நல்ல நாள். கொஞ்சம் கொஞ்சமாக வரும், ஆனால் மன திருப்தி அடைவீங்க. சில தடைகள் ஏற்படும், தடைகளை தாண்டி தைரியமாக செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். அப்பப்போ சில காரியத்தை யோசிச்சுட்டு இருப்போம், யோசிக்காதீங்க. யோசிச்சா அந்த காரியங்கள் தடங்களாயிரும். விடாது செயல்பட்டல்னா வெற்றியாகும். குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் எண்ணக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றாக வெற்றி பெறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேர்களை, ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவாலும் சரி, அதே மாதிரி டீச்சிங் சம்மந்தமான லைனில் இருந்துட்டுருக்கோம், எஜுகேஷன் சம்மந்தமான காலேஜ் வச்சுட்டுருக்கோம், ஸ்கூல் வச்சுட்டுருக்கோம், டியூஷன் சென்டர் வச்சுட்டுருக்கோங்க. உங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் டான்ஸ் சம்மந்தமான ஸ்கூல் வச்சுட்டுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாத உழைப்பில் வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில சில காரியங்கள் நடக்காதுன்னு வருத்தப்பட்ட காரியம், நீங்கள் இப்போ அந்த காரியத்தை நிச்சயமாக நடத்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாயாருக்கு உடல் உபாதைகள் அப்படின்னு சொன்னால் கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் பெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும். இதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். என்னடா அது இத்தனை வேலைகள் பண்ணிட்டு இருக்கிற ஆள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னு பயந்து, ஐயோ உடம்பு சரியில்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய வேலைகள் எடுத்து பண்ணி அந்த காரியங்கள் வெற்றி பெற்றாச்சு. சரி, அடுத்தது என்னென்னு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லா காரியத்தை பண்ணுவேன். அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வர, புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். ரொம்ப நாளாக இந்த இடம் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள்லாம் கைகூடக்கூடியதாக இருக்கும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறது உங்களை பற்றியே நீங்கள் யோசிச்சு சிந்திச்சு இனிமேல் இப்படி செயல்படக்கூடாது அப்படிங்கிறத யோசிக்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருந்துருக்கோம், அக்கௌண்ட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிற ஆள் கூட அனுகூலம் தேடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். எந்த காரியம் நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சில காரியங்களை பண்ணுவேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில சில நபர்கள் சந்தேகப்பட்டு சில விஷயத்தை பேசும்போது சந்தேகத்துக்கு ஊர்ஜிதப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஓப்பனாக எல்லா காரியத்தையும் பேசிடுவேன். தப்பே கிடையாது, ஏன்னா உங்கள் பேரில் ஒரு குற்றம் எழும்போது அது சரியாக தவறாங்கிறத ஓப்பனாக பேசுகிறது தப்பே கிடையாது. சிறு சிறு விஷயங்கள் கூட நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும். அதுமாதிரி எல்லா நபர்கள்ட்டையும் ஒரு திறமை இருக்கும். அந்த நபர்களை தேடி நீங்கள்
அவர்களுக்குள்ள அந்த திறமையை எடுத்து உங்க கம்பெனிக்காகவும் உங்களுடைய முயற்சிக்காகவும் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். செய்த வேலைகளே செய்யும்போது போர் அடிக்கும். அதுக்கப்புறம் புதுசாக ஏதேனும் தொழில் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணும். அது உங்களுக்கு அனுகூலியத்தை தரும். ஆரோக்கியபூர்வமாக எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பல பேர்த்தை பார்க்கும்போது நல்லா இருக்கல நல்லா இருக்கல உங்களால் ஏதானோ காரியங்கள் ஆக வேண்டியிருக்கான்னு பார்த்து பார்த்து நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில வேலைகள் பார்த்துட்டு இல்லைன்னா நம்ம செய்யலாம், தப்பு கிடையாது. சில வேலைகள் அதுக்குன்னு ஆள் வச்சுட்டு திருப்பி அவளுக்கே நம்ம உதவி செஞ்சுட்டு இருந்தோம்னா இப்போ அவங்களுக்கு அந்த வேலை முழுமை பெறாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா நீங்கள் ஒரு காரியத்துக்கு 10 காரியத்தை செய்கிறீங்க, தப்பு கிடையாது. இருப்பினும் உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துன்னு உங்களுடைய நலனை பார்த்துன்னு அந்த வேலையை செய்யறது நல்ல பலன்கள். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நிறையா கற்றுப்பில் மரம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக ஃபினான்ஸ் சம்மந்தமான தொழில்களில் இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா சில விஷயங்கள்லாம் நம்ம நினச்சது நடக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா இப்படி இருந்துருக்காங்க, முன்னாடி ஒன்று பேசுகிறா பின்னாடி ஒன்று பேசுகிறாங்களேன்னு மன கசப்புகள் மன துன்பங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். சில காரியத்தில் முன்னேற்றங்கள் இல்லைன்னா என்னடா இவ்வளோ முயற்சி எடுத்து முன்னேற்றம் இல்லையென்ற அப்பப்போ வருத்தங்கள் இருக்கும். தாய் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில இடங்கள் வாங்கும்போது அந்த இடங்களில் ஏதேனும் தப்பு இருக்கா, அந்த பத்திரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா பணம் கொடுக்கும்போது கவனம் என்பது தேவைன்னு சொல்லுவாள். ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றத அறவே தவிர்த்துக்கோ. உங்களுக்கு இது பிடிக்காது, இது உடம்புக்கு சேராது, மற்றவா சொல்கிறதுனாலையும் வற்புறுத்தினாலையும் அந்த விஷயத்தை எடுத்து பண்ணாதீங்க. இன்னிலேருந்து கெட்ட பழக்கங்கள் விடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காரியங்களை திருப்பி திருப்பி தொடர்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, அப்பப்போ பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல சில காரியங்கள் பண்ணும்பொழுது சில இடர்பாடுகள் வரும். அந்த இடர்பாடுகள் வந்தாலே உங்களுக்கு பிடிக்காது, அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த காரியத்தை அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி விரயமாகக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒதுங்கி போயிடும். அது இறைவனாக கொடுத்த பெரிய அனுகூல்யம் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, சரி இது செய்யப்படாததுனால எந்த பெயரும் கிடையாது, இதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது, உங்கள் மனசுக்குள்ளே தோணும். அந்த மாதிரி எதிர்மறையாக தோணக்கூடிய நபர்களோ எதிர்மறையாக தோணக்கூடிய விஷயங்களோ நீங்கள் அதை என்டர்டெயினே பண்ண மாட்டேன், யாரும் அட்வான்டேஜ் எடுக்க மாட்டேன். கரெக்டாக ஒரு கட்டம் போடு. நம்ம குடும்பத்துக்குள்ளே யாரும் வரப்படாது, குடும்ப வீட்டுக்குள்ளே யாரும் வரப்படாது. நம்ம சொல்லக்கூடிய விஷயந்தான் அங்கே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருக்கும். அதுக்கு பிரகாரம் எல்லாமே நடைபெறக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எடுத்து பண்ணுவே. அதை அங்குல்யத்தை தரக்கூடிய கம்பெனியில் சிஇஓவாக இருந்துருக்கா, டைரக்டராக இருந்துருக்கவா, சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் வேறு பேருக்கு மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். கவனமாக பார்த்து செய்ய வேண்டும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அவனருளாலே அவன்தால் வணங்கின்னு சொல்லுவான். எனக்கு என்னமோ தெரியல, எல்லா விஷயங்களும் பகவானால் தான் நடக்குது, நம்மளால் எதுவுமே நடக்கல, நம்ம வெறும் ஜடம் தான், வேறு எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோணும். அதுதான் உண்மையும் கூட. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லா விஷயங்களும் இறைவன் தான். அப்படி இறைவன் 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 பார்த்து பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். பரிசு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டமாட்டு என்ன எவ்வளோ பண்ணாலும் எனக்கு ரெகக்னேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாள்னு கவலைப்பட்டுருக்கல, கவலையே படாதீங்க. பின்னாடி ஒரு நல்ல தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு குடும்ப சிரமம் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஓடிட்டு பின்னாட்கள் நல்லபடியாக வரும். நமக்கு வெளியில் மரியாதை இருக்குது, வீட்டுக்குள்ளே மரியாதை இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு நிச்சயம் மரியாதை இருக்குது, அப்பப்போ காமிச்சிக்க மாட்டா. அவ்வளோதான். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் தனுராசி என்பர்களே, லாபங்கள் குவியக்கூடிய அற்புதமான தினம். எல்லா காரியங்களும் பார்த்துட்டேன்னா விடாத முயற்சி உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியங்கள். எந்த காரியம் நடக்கலையோ அந்த காரியத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக பார்த்து இது சரி பண்ணலாம், இது சரி பண்ணால் இந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சி செயல்படுத்துவது. ரொம்ப நாளாக விற்காத பொருட்கள் திருப்பி விற்கிறதுக்கு கொஞ்சம் காசு இறக்கி பேசிட்டோம்னா அது விற்றுடும். அந்த மாதிரி இடமா இருந்தாலும் சரி, மிஷினரிஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தனை. இத்தனை நாள் நடக்காத தொழில் திருப்பி தொடர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருந்துருக்கும். வரக்கூடிய பணம் பெரிய வரப்பிரசாதம். ஆஹா, இத்தனை நாள் பண வரவில்லை, இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவேன். பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருக்குது. மேலே அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள் பெறுவாங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிற ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, ஆர்வத்தோடவும் ஆக்கப்பூர்வமாகவும் எல்லா காரியத்தை பண்ணு. நம்ம மட்டும் ஜெயிச்சா பத்தாது, நாலு பேருக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பேன். சிலம்பாட்டம் படித்தவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கராத்தே குன்ஃபு இதெல்லாம் படிச்சுருந்தோம், டான்ஸ் படித்தோம், கொரியோகிராஃபராக இருந்துட்டுருக்கவங்க, கலைகள் பல கலைகள் கற்றுவங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் அப்பா
வாழ்க்கை இவ்வளோ திறமை இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய வாகனம் வாங்குறதுக்குண்டான சிந்தனைகள் மனசில் போகக்கூடியதாக இருக்கும். சரி இருந்தாலும் இந்த காசை வச்சுன்னு வேறு ஏதாவது இடம் வாங்கலாமே, இப்படி ரெண்டிப்பான மனசுகள் மனசில் தோணும். ஜோதிட ரீதியான ஆர்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் பணவரவுகள் கூடுவாங்க. பணவரவுகள் இருந்தாலும் காசை கொடுத்துட்டே வர ரொம்ப தொல்லை எடுத்துகிட்டே இருக்கப்பா, எப்போ பார்த்தாலும் அது இது பேசிகிட்டே இருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு கூடி வரக்கூடியதாக. சதய நட்சத்திரத்துக்காக முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க, ஒரு நாள் கழித்து எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு சில விஷயங்கள் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாரான்னு சொல்லிட்டா அப்படியே நம்பிடாதீங்க. வடுக்கிற இடம் அதே மாதிரி வயசான வாழ கூட மாட கவனமாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் 40 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, உற்சாகமான நாள். எல்லா காரியங்களும் ரொம்ப ஆர்வத்தோடு, ரொம்ப நாள் தடையிருந்த விஷயங்கள்லாம் மாறிடும். தெய்வ பக்தி கூடி வரக்கூடியதாக இருக்கும். தூர பிரயாணம், ரொம்ப நாள் போகாத இடத்துக்கு போகும்போது ஒரு மற்றட்ட மகிழ்ச்சியாகும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா யோசிச்சு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னா ரொம்ப ஐடியா பண்ணி பண்ணால் அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் மாறிடும். சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு ஆர்வத்தோடு எடுத்து பண்ண காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரி உங்களுக்கு நான் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயசத்தில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சார் நான் புதிய தொழில் ஒன்று நினச்சிட்டு இருக்கேன் சார், ஆனால் எனக்கு என்னமோ தடைகள் ஆயிட்டே இருக்குது, எனக்கு அந்த காரியம் வந்து வெற்றி ஆகணும், இந்த மந்திரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லணும் இந்த ராம ராம ராமங்கிற நாமத்தை நான் சொல்லிட்டு தான் போகிறேன் சார், ரொம்ப நல்ல பயனாக இருக்குது. இதே மாதிரி ஏதாவது மந்திரம் சொல்லுங்கள் சார், புதிய தொழில் மனசில் நினச்சிட்டு இருக்கேன் அந்த காரியமாக நடைபெறணும், அதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட் நம்ம ஜாதகத்தில் அதுக்குண்டான குறிப்புன்னு இருக்கணும் 1. ரெண்டாவது, இந்த மந்திரங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரத்தை தான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்க்க போகிறோம். ருத்யாம கர்ம பசா நவேன, ருத்யாம கர்ம பசா நவேன. இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். காலையில் 16 முறை, அதுமாதிரி தொழில் ஸ்தானங்களில் இருக்கும்பொழுது இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் பலவற்றை நாம் செய்வோமாகங்கிற அற்புதமான அர்த்தம் கொண்ட மந்திரம் இந்த மந்திரம். அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் கர்ம பலன் ரொம்ப பலமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் இந்த மந்திரத்துக்குண்டான சக்தி கூடி வரும். ஆக புதிய தொழில் செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க புதிய தொழில் செய்யணும், ஆனால் தடைகள் முட்டாயின்றிருக்கு, தடைகள் ஆகாத இந்த மந்திரங்கள் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். உங்கள் முயற்சியோடு சேர்ந்து பண்ணும்போது இன்னும் பலங்கள் கூடி வரும் என்று சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கலாரோகரா. நன்றி.